ஆதித்ய ஹிருதயம் பகுதி நான்கு ஸ்லோகம் பதினாறிலிருந்து இருபது வரை ஸ்ரீராமருக்கு மந்திர ஜபம் பற்றி சொல்கிறார் அகத்தியர். நம பூர்வாய கிரையே பஷிமா யாத்ராய நமக ஜோதிர்கணானாம் பதையே தினாதிபதையே நமக ஜயாய ஜயபத்ராய ஹர்யஷாய நமோ நமக நமோ நமக சகஸ்ராம் சோ ஆதித்யாய நமோ நமக நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமக நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமக பிரம்மேஷ நாச்சு தேசாய சூர்யாய ஆதித்ய வர்ச்சசே பாஷ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமக தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய மிதாத்மனே கிருதக்னாய தேவாய ஜோதிஷாம் பதையே நமக. அமைதி மற்றும் நிம்மதி வெளியே கிடைக்காது, அது நமக்குள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய புதையல். இருந்த இடத்தில் இருந்தே இறைவனை காணவும் மனதை நெறிப்படுத்துவதும் தான் மந்திர ஜபம். இறைவனின் சக்தி கொண்ட வார்த்தைகள் தான் மந்திரம். அதை திரும்ப திரும்ப சொல்வதே ஜபம். இதை செய்தால் ஞாபக சக்தி, கூர்மையான சிந்திக்கும் சக்தி மற்றும் வேகமாக செயல்படும் சக்தி ஆற்றல் கிடைக்கும். நம்மிடம் ஆயிரம் திறமைகள் ஆற்றல்கள் இருந்தாலும் நம் மனதிற்கு உற்சாகம் என்னும் பிரம்ம அஸ்திரம் இருக்க வேண்டும் அல்லவா? அது இல்லையே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சக்தியை ஆதித்ய ஹிருதய மந்திர ஜபத்தினால் கிடைக்கும். ராமரிடம் இல்லாத அஸ்திரமா? ஆனால் அவர் மனதிற்கே பிரம்மாஸ்திரம் தந்தது இந்த ஆதித்ய ஹிருதயம். உதிக்கும் சூரியனை தரிசித்துக் கொண்டே அல்லது கண்களை போடிக்கொண்டு உதிக்கும் சூரியனை அனுபவித்துக் கொண்டு சொன்னால் பரம்பொருளை உணர முடியும். கண்ணுக்கு தெரிகின்ற சூரியனை வழிபட்டால் அனுபவித்தால் கண்ணுக்கு தெரியாத நாம் அறியாத எதிரிகளிடம் இருந்து கூட காப்பாற்றப்படுவோம். இப்படி இருளை போக்கி பிணியை அழித்து எதிரிகளை அழித்து ஒளி கதிர்கள் தந்து அருளும் சூரியனே அருள்வாயாக. ஏக சக்கரமான ஏழு குதிரைகளை பொட்டிய தேரில் வலம் வந்து அருள்வாயாக.